அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்று இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அத்தவுபா தஃசீர் ஹவுது பில்லாஹிமினர் ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இரஹீம் வசனங்கள் தொண்ணூற்றி ஏழு முதல் தொண்ணூற்றி ஒன்பது அத்தியாயம் ஒன்பதின் தஃசீர் வசனம் தொண்ணூற்றி ஒன்பதில் நாட்டுப்புற அரபியரில் சிலர் அல்லாஹ் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொள்கின்றனர் அவர்கள் இறை வழியில் தாம் செய்யும் செலவுகளை அல்லாஹுவிடம் நெருக்கம் பெறுவதற்கான வழிபாடுகளாகவும் இறை தூதரின் பிரார்த்தனைக்குரிய செலவுகளாகவும் கருதுகின்றனர் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான் நாட்டுப்புற அரபியரில் இந்த பிரிவினரே பாராட்டுக்கு உரியவர்கள் ஆவர் இவர்கள் அல்லாஹுவின் வழியில் தாம் ஈந்த தான தர்மங்களை அவனிடம் நெருங்குவதற்கு வகை செய்யும் வழிபாடாக எடுத்துக்கொள்வார்கள் அவற்றின் மூலம் தமக்கு இறை தூதர் சொல்லலாலை செல்லும் அவர்களின் பிரார்த்தனை கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அடுத்து இதோ பாருங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு அது ஒரு வழிபாடுதான் அவர்களை அல்லாஹ் விரைவில் தனது அருளில் நுழைய செய்வான் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான் என்று அந்த வசனம் கூறுகின்றது அதாவது தாம் செய்த தான தர்மங்களை வழிபாடாக கருதுவோருக்கு அவர்களின் என்னப்படி அல்லாவின் நெருக்கம் கிடைக்கும் வசனம் நூறு அத்தியாயம் ஒன்பது வஸ் சாபி ஹூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன ஊஹும் இஹுசானி அலி அல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு வ வும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹத்தஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா தாலிகல் ஃபௌசுல் அலீம் புலம்பெயர்ந்த முஹாஜிர்கள் அவர்களுக்கு உதவி புரிந்த அன்சாரிகள் ஆகியோரில் முதன் முதலில் கொண்டோர் மீதும் நன்மையில் அவர்களை பின்பற்றி நடந்தோர் மீதும் அல்லாஹ் அன்பு கொண்டான் அவர்களும் அவன் மீது அன்பு கொண்டனர் அவர்களுக்கு அவன் சொர்க்க சோலைகளை தயார் செய்து வைத்துள்ளான் அவற்றுக்கு இடையே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதில் அவர்கள் எப்போதும் நிரந்தரமாக இருப்பார்கள் இதுவே மகத்தான வெற்றியாகும் இவ்வசனத்தில் அல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து சென்ற முஹாஜர்கள் அவர்களுக்கு உதவிய மதீனாவாசிகளான அன்சாரிகள் ஆகியோரில் முந்தியவர்கள் அவர்களை நன்மையான செயல்களில் பின்பற்றி நடந்தவர்கள் ஆகியோர் மீது தான் அன்பு கொண்டிருப்பதாக தெரிவிக்கின்றான் அவ்வாறே அவர்களும் தங்களுக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்துள்ள இன்ப சோலைகள் குறித்து திருப்தி அடைந்துள்ளனர் என்றும் அல்லாஹ் தெரிவிக்கின்றான் இங்கு முஹாஜிர்கள் அன்சாரிகள் ஆகியோரில் முந்தியவர்கள் என்பது ஹுதைபியா ஒப்பந்தம் நடந்த ஆண்டில் பை அத்துரியுல்வான் எனும் உறுதி பிரமாண நிகழ்வில் பங்கேற்ற நபி தோழர்களை குறிக்கும் என்று ஷாபி ரமதுல்லாய் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் ஹசன் அல் பசரி ஹத்தாதா ரஹமுத்துல்லாஹி ஆகியோர் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லா செல்லம் அவர்களுடன் பைத்துல் மக்தீஸ் கபா ஆகிய இரு கிப்லாக்களையும் முன்னோக்கி தொழும் வாய்ப்பை பெற்ற நபி தோழர்களை இது குறிக்கும் என்கின்றனர் ஆக முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகளில் முந்தியவர்கள் மீதும் அவர்களை நன்மையில் பின்பற்றியவர்கள் மீதும் தான் அன்பு கொண்டதாக இந்த வசனத்தில் மகத்துவமிக்க அல்லாஹ் தெரிவிக்கின்றான் அவ்வாறாயின் அவர்களை யாரேனும் வெறுத்தாலோ ஏசினாலோ ஏன் அவர்களில் சிலரை கூட வெறுத்தாலோ ஏசினாலோ அவர்களுக்கு பெரும் கேடுதான் நேரும் அதிலும் குறிப்பாக இறை தூதர் சொல்லல் அவர்களுக்கு பின்னால் நபி தோழர்களின் தலைவராக விளங்கியவரும் அவர்களில் மிக சிறந்தவரும் மேலானவருமான மிக பெரும் வாய்மையாளர் கண்ணியமிக்க கலிஃபா பக்கர் ஹலீலோன் அவர்களை வெறுத்தாலோ ஏசினாலோ மிகப்பெரும் கேடுதான் விளையும் ராஃபில்லா எனும் மோசம் போன ஒரு பிரிவினர் நபி தோழர்களிலேயே மிக சிறந்தவர்களை எதிர்க்கவும் வெறுக்கவும் ஏசவும் செய்கின்றனர் அதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இது அவர்களின் மூளைகள் கோணலாகவும் அவர்களுடைய இதயங்கள் தலைகீழாகவும் இருப்பதையே காட்டுகின்றது அல்லாஹ் யார் மீது அன்பு கொண்டானோ அவர்களை இவர்கள் இயேசுகிறார்கள் எனில் குர்ஆன் மீதான நம்பிக்கைக்கும் இவர்களுக்கும் இடையே எவ்வளவு தொலைதூரம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நபி வழியையும் நபி தோழர்களின் வழியையும் பின்பற்றுகிறவர்கள் அல்லாஹ் யார் மீது அன்பு கொண்டானோ அவர் மீது அன்பு கொள்வர் அல்லாஹும் அவனுடைய தூதரும் யாரை சபித்தார்களோ அவரை சபிப்பார்கள் அல்லாஹுவை நேசித்தவரை இவர்களும் நேசிப்பார்கள் அல்லாஹுவை பகைத்தவரை இவர்களும் பகைப்பார்கள் இந்த விஷயத்தில் அவர்கள் குரானையும் நபி வழியையும் பின்பற்றுவார்களே தவிர புதிய வழியை உருவாக்க மாட்டார்கள் அவர்கள் நபி வழியை தொடர்வார்களே அன்றி நவீன வழியை தொடங்க மாட்டார்கள் இவர்களே வெற்றி பெற்ற அல்லாவின் அணியினர் ஆவார் இன்ஷா அல்லா நாளை தொடரும்